ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமி ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சௌமி ஹோம் மேக்கரில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை கீமா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இந்த முட்டை கீமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்திக்கு வந்து ரொம்பவுமே ஒரு அருமையான சைடிஷ்னு சொல்லலாம். ஸோ இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்ற சப்பாத்தி விட இன்னொரு சப்பாத்தி வந்து சேர்த்தியே சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமான இருக்கக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானது, 1 டீஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்தால் போதும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கின உடனே இது கூட வந்து நான் 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாயும் வந்து இதில் வந்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இது கூட வந்து பச்சை மிளகாய் போட்டு அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கின உடனே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 5 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். 6 முட்டை வந்து எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 5 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ஆப்பிள் தக்காளி இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று நம்ம சேர்த்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி இருந்துச்சு அப்படின்னா புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால நான் வந்து 5 தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வந்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் இந்த ரெண்டையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் தக்காளி சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் காரம் வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் வந்து இன்னொரு 1/2 டீஸ்பூன் கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு இது கூட உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி கூட தக்காளியும் வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து வேக வச்ச முட்டை வந்து சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றுனோம்னா தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சுண்டிடணும். ஸோ ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நான் வேக வச்ச முட்டை வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 6 முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். அந்த 6 முட்டையுமே வந்து நம்ம இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாமே துருவி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி கூட வந்து பரட்டி எடுத்துட வேண்டிதான். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இப்போ இந்த நம்ம வேக வச்சு முட்டைக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக வந்து முட்டையை உடச்சி ஊற்றி கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு விதமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ எல்லா முட்டையுமே வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே வந்து இந்த தக்காளி தொக்கு கூட வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். முட்டை கூட வந்து அந்த தக்காளி தொக்கு வந்து நல்லா இறங்கணும். ஸோ அந்த சாறு வந்து நல்லா இறங்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பரட்டிட்டு ரொம்ப நேரம் விட வேண்டியதில்லை. ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி பரட்டி எடுத்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வேக வச்ச முட்டை அப்படிங்கிறனால நம்ம ரொம்ப நேரம் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட வாசனைக்காக வந்து கொத்தமல்லி இலை தூவி அதையும் நம்ம ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபின்னு சொல்லலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுருந்துட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி. ஸோ இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப அட்டகாசமான ரெசிபியும் கூட. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு சௌமி ஹோம் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.